ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப்புங்க ப்ரோ, உங்க நேம் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறீங்களா? என்னோட பேர் முத்துக்குமாருங்க. நம்மளோட ஷாப் நேம் வந்து ஸ்மார்ட் பைக்ஸ். நம்ம ஸ்மார்ட் பைக்ஸ் வந்து சின்னையம்பாளையம் சிக்னல்ல அவினாஷ் ரோட்ல இருக்குங்க. நாங்க வந்து ஒரு 13 வருஷமா இபைக் ஃபீல்ட்ல இருக்கோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸஸ்ங்கிற புது மாடல், ஆம்பியர் பிராண்ட்ல நெக்ஸஸ்ங்கிற புது மாடல் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம் நம்ம ஷோரூம்ல. ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெசிபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிடுறீங்களா? ஓகே, நெக்ஸஸ்ல வந்து ரெண்டு மாடல் இருக்குங்க. எஸ்டின்னு ஒரு வேரியன்ட், இஎக்ஸ்னு ஒரு வேரியன்ட். எஸ்டிங்கிறது தான் டாப் மாடலுங்க. அது வந்து ஆன் ரோட் காஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 132,000 ரூபா வருது. இஎக்ஸ்ங்கிற மாடல் வந்து 122,000 ரூபா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து போயிடலாங்க. இது 12-inch வீல், டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துருங்க. ஃப்ரண்ட் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு பிளஸ் டிஸ்க் பிரேக் வந்துருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பா நல்லா இருக்கும். ஹெட்லைட் வந்து உங்களுக்கு டைமண்ட் கட்ல நல்லா ஷார்ப்பா ஸ்டைலிஷா இருக்குங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு கிளஸ்டர் பாத்தீங்கன்னா 7-inch கிளஸ்டர் வந்துடும். பட்டன்ஸ் நம்மளுக்கு இண்டிகேட்டர் பட்டன்ஸ், ஹெட்லைட் பட்டன்ஸ், இதெல்லாமே வந்து பியானோ பட்டன்ஸ். உங்களுக்கு நல்லா ஸ்டைலிஷா உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இப்போ நம்ம இதுலயே வந்து பாத்துக்கலாம் இல்லைங்களா, சார்ஜஸ் எவ்வளவு இருக்கு என்ன? ஆமாங்க, இதுல எல்லாமே பேட்டரி லெவல் பாத்துக்கலாம். என்ன ஆர்பிஎம், என்ன ஸ்பீடு, டோட்டல் கிலோமீட்டர்ஸ், என்ன மோடு, இது எல்லாமே வந்து எல்லாமே பாத்துக்கலாம். எல்லாமே வந்துடும். இதுல ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? கனெக்ட் பண்ணிக்கலாங்க, ப்ளூடூத் நேவிகேஷன் எல்லாமே வந்துடும். ஒரு ஒரு கிளாசி டைப் இல்லைங்களா, கிளாசியா ஒரு ப்ரீமியம் லுக்ல இருக்கும். ஆமாங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாம்னா? ஸ்டோரேஜ் வந்து XXL சைஸ்ல இருக்குங்க. ஓகேங்க. தாராளமா வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஒரு பெரிய ஹெல்மெட் வச்சுக்கலாம். அது ஹெல்மெட் வச்சது போகாம உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டெயில் லைட்டும் நல்லா ஸ்டைலிஷா நல்லா ஷார்ப்பா டைமண்ட் கட்ல கொடுத்துருக்காங்க. இதனுடைய டாப் ஸ்பீடு 93 கிலோமீட்டர் ஸ்பீடு. சார்ஜிங் டைம் வந்து 3.3 hours வருங்க. உங்களுக்கு மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சொல்றது 136 கிலோமீட்டர். இது வந்து ஸ்பீடு அந்த மோடை பொறுத்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்க. இப்ப இதுல என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குங்க? இதுல 4 கலர் வருதுங்க. அக்வா ப்ளூ, ரெட்டு, ஒயிட்டு, அது இல்லாம ஸ்டீல் கிரே, 4 கலர் இருக்குங்க. இதுல மோட்டர் வந்து மிட் மவுண்ட் மோட்டர். டிரைவ் மோடை பொறுத்து மைலேஜ் வேரியேஷன் வரும். மைலேஜ் வேரியேஷன் வரும். கலர் வைஸ் பிரைஸ் டிஃபரெண்ட் ஆகாது, எல்லாமே ஒரே பிரைஸ் தான். இப்போ நம்ம இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி எல்லாம்னா? பேட்டரி 3 kW லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி. ஓகேங்கம்மா. இப்போ இது வந்துங்க எவ்வளவு வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி எல்லாம் இருக்குங்க? பேட்டரியோட வாரண்டி வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குங்க. பேட்டரி, மோட்டர், கண்ட்ரோலர், சார்ஜருக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. அது இல்லாம அடிஷனலா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி அவைலபிள் இருக்குங்க. அவைலபிள் இருக்கு. இது லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி அப்படிங்கறனால பேட்டரியோட லைஃப் வந்து 1300 சைக்கிள்ஸ் வரும். லித்தியம் அயனை காட்டிலும் 1.3 times வந்து லைஃப் ஜாஸ்தி வரும். இப்போ இந்த பேட்டரி எப்படி நான் மெயின்டெனன்ஸ் பண்றது? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு மினிமம் வந்து ஒரு 70% ஆகுது யூஸ் பண்ணிட்டு திரும்ப சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரியோட லைஃப் அதிகமா வருங்க. நீங்க அடிக்கடி 10 கிலோமீட்டர் ஓடிட்டு சார்ஜ் நம்ம பண்றதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பேட்டரியோட லைஃப் அதிகமா வரும். தேவைன்னா மட்டும் நம்ம ஒரு 50% சார்ஜ் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம 1 hour 2 hour அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா மேக்ஸிமம் 70-75% யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் போடுறது பேட்டரியோட லைஃப் அதிகமா வரும். இப்ப இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இல்ல எப்படிங்கண்ணா? 3 phase இருக்க வீட்டுல தான் யூஸ் பண்ணணும்? இல்ல இல்ல, சிங்கிள் பேஸ்லயே போட்டுக்கலாம். 15 amp சாக்கெட் எர்த் கனெக்ஷனோட 15 amp சாக்கெட் இருக்கிற பக்கம் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம கிட்ட எப்படிங்க சர்வீஸ் எல்லாம்? நாங்க வந்து இந்த ஃபீல்ட்ல 13-14 வருஷமா இருக்கோம். சோ எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே நாங்க வந்து சர்வீஸுக்கு தான் நாங்க கொடுக்குறோம். சோ சர்வீஸ் வந்து இந்த மாடல பொறுத்த வரைக்கும் 4500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ்ங்கிறது மேஜரா பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. பிரேக்கு, பேட்டரியினுடைய கனெக்ஷன், பேட்டரி, மோட்டர், கண்ட்ரோலருடைய கனெக்ஷன்ஸ் பாக்குறது, அப்புறம் கியர் பாக்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி சர்வீஸ் ஒர்க் இருக்கு. பட் பீரியாடிக்கலா வந்து சர்வீஸ் அந்த 4500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பண்ணணும், கம்பல்சரி பண்ணணும். பேட்டரி எத்தனை டைம் ஒரு டைம் மாத்தணும்? ஆக்சுவலா வந்து பேட்டரியினுடைய லைஃப் வந்து 4-7 இயர்ஸ் அந்த மாதிரி வரும். இப்ப நீங்க டெய்லி வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பேட்டரியோட லைஃப் நமக்கு 4 இயர்ஸ் அந்த சைக்கிளிங் டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். 1300-400 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இப்ப டெய்லி வந்து நீங்க ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 days ஒன்ஸ் சார்ஜ் போடும்போது பேட்டரியோட லைஃப் உங்களுக்கு 6-7 இயர்ஸ் அந்த மாதிரி பேட்டரி லைஃப் வரும். எந்த மாதிரி டைம்ல போகணும் ஏதாச்சும் இருக்குங்களா இதுக்கு? அது டைம் கிடையாது, நீங்க எப்ப வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். நீங்களா எப்படின்னா புக்கிங் வந்து ஆன்லைன் புக்கிங் போயிட்டு இருக்குங்க. மாடல் இப்போ லான்ச் பண்ணி ஒரு 15 days தான் ஆச்சு கம்பெனி லான்ச் பண்ணி. இப்போ நம்ம ஷோரூம்ல இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ புக்கிங் ஆன்லைன் புக்கிங் போயிட்டு இருக்கு, நம்ம ஷோரூம்ல புக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 30 days to 35 days உங்களுக்கு வண்டி டெலிவரி கிடைச்சிரும். இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஷோரூம்ல வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைன்ல புக் பண்றதுனால புக் பண்ணிக்கலாம். வெளியூர் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஆம்பியர் டீலர்ஸ் இருக்காங்க, நீங்க அங்க பண்ணிக்கலாம். ஸோ ஆம்பியர் ஷோரூம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எல்லா ஏரியாவிலயுமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாம் இருக்குங்களா? இஎம்ஐ இருக்குங்க, பண்ணிக்கலாங்க. நம்ம என்னென்ன பேங்க் எல்லாம் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்? எல்என்டி ஃபினான்ஸ் இருக்குங்க, ஆம்பியரோட ஃபினான்ஸ் பைக் பசார்ங்கிற பேர்ல இருக்கு, அது எல்லாமே HDFC பேங்க் இருக்கு, IDFC பேங்க் இருக்கு,
எல்லா பேங்க்குமே ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இஎம்ஐனா இப்ப எவ்வளவு நான் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும்? டவுன் பேமெண்ட் வந்து 10,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 10,000 கொடுத்தா போதும், வண்டி எடுத்துக்கலாம். போதும், இப்ப எடுத்துக்கலாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரீமியம் செக்மெண்ட் மாடல் இல்ல. இப்ப வந்திருக்கக்கூடிய மாடல் பாத்தீங்கன்னா பிரீமியம் செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாடலா இருக்கும். குவாலிட்டி வைஸ் டிசைன் வைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு முதல்ல இருந்த மாடலை காட்டணும், பெட்டரா இருக்கும். இது லேடிஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லீங்களா, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரா இந்த மாடல் இருக்குங்க. எல்லாருமே கம்ஃபர்டபுளா யூஸ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஒரு ஆக்டிவா யூஸ் பண்றவங்க, ஜூபிட்டர் யூஸ் பண்றவங்க, பெட்ரோல் வண்டி யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வண்டி கம்ஃபர்டபுளா இருக்கு. நல்ல பெரிய சீட் லென்த் வந்து பெருசா இருக்கு. இந்த பைக்ல எப்படி சார்ஜஸ் எல்லாம் வந்து போடுறது? சார்ஜ் போறது இங்க ஃப்ரண்ட்ல இருக்குங்க. நீங்க இந்த இடத்துல சார்ஜ் போட்டுக்கலாம். இது இல்லாம மொபைல் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்கு. யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு வந்து இங்க மேல இருக்கு. ஆமா, உங்களுக்கு கேரி பேக் பண்றது, பேக் போக்கு எல்லாமே இருக்கு. சார்ஜர் பாத்தீங்கன்னா 15 ஆம்ப்ஸ் சார்ஜருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு 15 ஆம்ப்ஸ் சார்ஜர், 15 ஆம்ப்ஸ் பிளக் பாயிண்ட்ல போட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எர்த் கனெக்ஷனோட இருக்கணும். இது வந்து உங்களுக்கு ஏசி சைட் நம்ம பிளக் பாயிண்ட்ல குத்தக்கூடியது. இது வந்து நம்ம வண்டியில குத்தக்கூடியது. வண்டியில குத்தக்கூடிய கேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மீட்டர் வருங்க லென்த். நம்ம ஏசி சைடு குத்தக்கூடிய கேபிள் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் லென்த் வருங்க. மோட்டர் வந்து 3.3 கிலோவாட் மிட் மவுண்ட் மோட்டருங்க. பீக் பவர் வந்து 4 கிலோவாட். எக்ஸஸ் மாடல் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆம்பியர்ல வந்திருக்கக்கூடிய மாடலை காட்டிலும் இது டிசைன் வைஸ், லுக் வைஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். குவாலிட்டி வைஸும் நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இந்த மாடலுக்கு பாத்தீங்கன்னா இப்ப லான்ச்சிங் ஆஃபரா 10,000 கொடுக்குறாங்க, கம்பெனில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம நீங்க வண்டி எடுக்கணும்னா 10,000 இருந்தாவே எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா டவுன் பேமெண்ட் 10,000 இருந்தாவே வண்டி நீங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நம்ம வீடியோல எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க எதுனாலும் கால் பண்ணுங்க டைரக்டா.